கர்நாடகாவில் சிறுபான்மையினருக்கான நான்கு சதவீத ஒதுக்கீட்டை ரத்து செய்துள்ள அம்மாநில அமைச்சரவை அவர்களை பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் கொண்டுவர முடிவு செய்துள்ளது கர்நாடகாவில் வரும் மே மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு தற்போதே தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது ஆளும் பாஜகவும் எதிர்க்கட்சியான காங்கிரசும் தீவிரமாக தேர்தல் பணிகளில் இறங்கியுள்ளன ஆட்சியை எப்படியாவது தக்க வைக்க பாஜக மும்முரம் காட்டி வருகிறது இந்த நிலையில் கர்நாடகாவில் பெரும்பான்மையான ஒகாலிக்கர் லிங்காயத் சமூக வாக்குகளை பெற இடஒதுக்கீட்டில் மாற்றம் கொண்டு வந்துள்ளது அதன்படி சிறுபான்மையினருக்கான நான்கு சதவீத இடஒதுக்கீட்டை பசவராஜ் பொம்மை தலைமையிலான பாஜக அரசு ரத்து செய்துள்ளது அந்த நான்கு சதவீத இடஒதுக்கீட்டில் ஒகலிக்கர் லிங்காயத் சமூகங்களுக்கு தலா இரண்டு சதவீதம் கூடுதலாக ஒதுக்கீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சிறுபான்மையினரை பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்சாதி ஏழைகளுக்கான இட ஒதுக்கீட்டின் கீழ் கொண்டு வரவும் கர்நாடக அமைச்சரவை முடிவு செய்துள்ளது